ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக, அதாவது பிளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்டு இப்போ வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் வீடியோஸும் போட்டிருக்கோம். இந்த இயர் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024 போட்டிருப்போம். அதில் நிறைய காலேஜ் வைஸ் கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக பைத்தான் வந்து 99லேருந்தே கிளாஸஸ் வந்து பேசிக் கிளாஸ் இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வச்சுருக்கேன், அதில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். டிஎன்ஏ ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ், ஏற்கனவே வந்து பிஹெச்சி போட்டிருக்கோம், குமரகுரு போட்டிருக்கோம், ஸ்ரீகிருஷ்ணா போட்டிருக்கோம். போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் கவுன்சிலிங் வரலுமே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா June 6th வரலும் டைம் இருக்குது. ஸோ வந்து ஃபீல் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு 12 வரல் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதற்கிடையில் இன்றைக்கி பார்க்குறது கோயம்புத்தூர் ஜோனலில் பார்த்துட்ருக்கிற பெஸ்ட்டு காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் டாப் ஆஃப் த காலேஜ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கோடு 2005. இதில் வந்து ஜிசிடி. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முக்கியமாக சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள் இ இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஐடி, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயினாக வந்து சிஎஸ் தான் டாப்பில் இருக்கிறது, அதுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஓசியில், அதாவது ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு 196.5 இருந்தால் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 195.5 இருந்தால் பிசி கம்யூனிட்டி கிடைக்கும். 194 பிசிஎம்க்கும் எம்பிசி வந்து 195 இருந்தால் கிடைக்கும். எஸ்சி இருந்தீங்கன்னா 184 இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கும். ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இதில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கிடைச்சக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 190+ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் தான் வருவீங்க. உங்களுக்கு இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 186 எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். 168.5. எனி அதர் எஸ்டி கேண்டிடேட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காலேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அடுத்து இசிஇ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போகணுன்னா 195.5 இருந்தால் தான் கிடைக்கும். 194.5 பிசி, 174 இருந்தாவே ஏசி. எஸ்டிக்கு சுத்தமாக எதுவுமே கொடுக்கல. ஸோ இருந்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 179.5 வந்து ஃபார் எஸ்சி, 192.5 இருந்தீங்கன்னா தான் எம்பிசி கேட்டகரிக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு 191.5, ரொம்ப ரொம்ப குறைவு தான் கம்பேர்ட் டு அதர் கம்யூனிட்டி. வந்து பார்த்திங்கன்னா 191.5 வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக அது எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, 154.5, எம்பிசிக்கு 187. அதே மாதிரி பிசி வந்தீங்கன்னா 190.5 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வரதா இருந்தால் 192.5, அதாவது 190 இருந்தால் மட்டும்தாங்க, 90+ இருந்தால் ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த காலேஜ். அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு எஸ்சிக்கு வந்து 176.5 இருந்தால் கிடைக்கும், சரிங்களா. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நிறைய பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இசிஇ அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கிறீங்க. ஸோ அதில் வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 189.454545 போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 187. இது எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 187 வந்து பிசிக்கும், 149.5 தான் எஸ்டிக்கு, நிறைய இதில் கம்மியாக இருக்குது இந்த காலேஜில். அடுத்து 186 எம்பிசி, 174 எஸ்சி, 163.5 வந்து எஸ்சிஏ, 188.4 வந்து பிசிஎம், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி போகணுன்னு நினைக்கிறீங்களா, கண்ணை முடிட்டு இதில் காலேஜில் ட்ரை பண்ணலாங்க. 195.5 இருந்துச்சுன்னா ஓப்பன் கேட்டகரியில் கிடைக்கும். பிசிக்கு 194ம், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 193 வேணும். அடுத்து 192.4 வந்து
பிசிஎம்க்கு, 183 எஸ்சிக்கு, 176.5 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு. கம்பேர் டு இசி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மெக்கானிக்கல் நிறைய பேருக்கு போகணுன்னு வில்லிங் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 182 வந்து ஓசிக்கும், 173.5 வந்து பிசி, 177 பிசிஎம், 173 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, 155.5 எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 155.5 இருந்தாவே போதும். 151 ஃபார் எஸ்சிஏ, 141.47 வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் கிடைக்குங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கும் ரொம்ப குறைவான கட் ஆஃப் தான் இருக்குது. 136.5 வந்து எஸ்டிக்கு, 152 எஸ்சிஏ, 157 எஸ்சி, அடுத்து 164.5 எம்பிசி, 168 பிசிஎம், 173.5 வந்து பிசி, 177.5 உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி போகணும்னு நினைக்கிறீங்க, ஐபி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நியூவாக இருக்குது இந்த பிரான்ச்சு, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஸோ இதுக்கு போகணுன்னு நினைக்கணும், ஐபி போகணும்னு நினச்சிங்கன்னா 179. சிலருக்கு இந்த பிரான்ச்சஸ்லாம் தெரியவே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்து தேடிட்டே இருப்போம். சில இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டாப்பில் இருக்கும், அங்கே வந்து ரெக்குயர்மெண்ட் நிறையா கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். ஸோ காலேஜ் வைஸ் நீங்கள் பார்த்து கூட சில பிரான்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பின்னாடி போகலாம், தப்பு கிடையாது. இப்போ சம் அதர் பிளேஸில் வந்து எனக்கு வந்து ஈஸி கிடைக்கல, ட்ரிபிள் இ தான் கிடைக்குது, பட் காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க, நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக ட்ரிபிள் எடுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ காலேஜும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம கட் ஆஃப் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான். அதே மாதிரி ஒரு ஒரு கவுன்சிலிங்கும் நீங்கள் போகும்போது காலேஜ் வந்து கோடு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்கும், நேம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் நிறைய காலேஜ் இருக்குது, அடுத்தடுத்து கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் அவைலபிள் ஐ திங்க். நான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன், அதாவது டிஎன்ஏ 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலும் போட்டிருப்பேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இத்தனை காலேஜ் இருக்குங்க, பருகூரில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது, சேலமில் இருக்குது, ஸ்ரீரங்கம்லாம் ரொம்ப கட் ஆஃப் வைஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து திருநெல்வேலி இருக்குது, போடிநாயக்கனூர் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சரிங்களா. ஸோ ரொம்ப குறைவானது தான். ஸோ இந்த காலேஜெலாம் நீங்கள் போகணுன்னு வில்லிங் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத போடுங்க. ஒன்று காலேஜ் கூட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டாப் ஆஃப் த அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு வேளை வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இங்கே வந்து நோட் அவுட்டே பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக லிஸ்ட்டில் வரும். நீங்கள் வந்து ரொம்ப குறைவான மார்க் எடுத்து தேர்ட் ரவுண்டில் வந்தீங்கன்னா கூட இந்த காலேஜ் வந்து உங்களோட இதுக்கு வந்து காமிக்கும், கேட்டகரி காமிக்கும். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது கவுன்சிலிங்னா என்ன, எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோஸ் வேணும்னா நிறையா லைக் கொடுங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீப்பாக எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய வீடியோஸ் வரும், லைவ் செஷன்ஸ் வரும். ஸோ கவுன்சிலிங்க்கு நிறைய டைம் இருக்குது, தேவைன்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் ஒரு இண்டிவிஜுவல் பேட்சும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ கீப் ஆன் வந்து டச்சில் இருங்க. நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த காலேஜோட கட் ஆஃப் தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.